Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நான்கு விதமான லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ரைஸ் ரெசிபியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நம்ம குக்க பண்ற அளவுக்கு தான் இருக்கும். சாதத்தை மட்டும் நீங்க வடிச்சு எடுத்து வச்சிட்டீங்கனா போதும். ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துல டக்குனு சூப்பரா ஒரு லஞ்ச் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிரலாம். வீடியோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ரெசிபிக்குமே நம்ம சைடிஷா தொட்டு சாப்பிறதுக்கு ஒரு சூப்பரான பொரியலும் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்தில் லஞ்சுக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். தண்ணியில் நல்லா கொத்தமல்லியை அலசிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 7 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி விழுதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணோம்னா கொத்தமல்லி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை மணம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ஒரு 3-4 நிமிஷம் டைம் எடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து கொத்தமல்லியை வதக்கியாச்சு. கொத்தமல்லியோட பச்சை மணம் போனால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ வந்து சாதத்தை வந்து வடித்து உதிரி உதிரியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் அரிசி எடுத்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மொத்தமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கொத்தமல்லி சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் கூட எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு சாதம் போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். டக்குன்னு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம்லாம் போடாமலே நீங்கள் இப்படி செய்யலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நல்லா டேஸ்டியாக சூப்பராக கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட் முந்திரியை வறுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு முந்திரி பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்பொழுது. எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும் பொழுதையும் உப்பும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன்.
மசாலாவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கினா போதும். ரொம்ப நேரம் தேங்காவை சேர்த்துட்டு வதக்க வேணாம். தேங்காவை சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அரிசியை எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு உதிரி உதிரியாக அந்த மாதிரி சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு சேர்த்துருக்கும், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கம்மியாக இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம தேங்காய் சாதம் செஞ்சிடலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 கிராம் அரிசியை தண்ணியில் நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துருக்கிற 200 கிராம் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தது எலுமிச்சம்பழம் அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. நல்லா இது வந்து பெரிய பழமாக இருக்கிறதுனால ஒன்றே போதும், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வறுக்காத வேர்க்கடலை. வேர்க்கடலை லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நானும் உளுத்தம்பருப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பெரிய பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து இப்போவே உப்பு போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நம்ம எண்ணெயில் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, மஞ்சள் தூள் வந்து கருகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது கூட நம்ம எடுத்திருந்த லெமனை வந்து நான் சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த லெமன் சாறை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டே நம்ம வந்து லெமன் சாறு சேர்க்கக்கூடாது, கசப்பாயிடும் லெமன் சாதம். அதுக்கப்புறமா சாப்பிடும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இப்படி லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கலாம். சாதம் நல்லா சுட சுட சாப்பிடணும்னு நினைக்கும்பொழுது நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். இல்லை சாதம் வடித்த சாதமே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் சாறு சேர்த்ததுக்கப்புறமா சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து சாதத்தோடு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டால் போதும். நல்லா டேஸ்டியாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம லெமன் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். சாதம் மட்டும் நீங்கள் வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். முக்கியமாக இந்த வேர்க்கடலெல்லாம் போட்டு செய்யும் போது சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேர்ந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா 4 வரமிளகாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாவை சேர்த்து ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் பூண்டு மட்டும் நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நீல நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதை சேர்த்துடுறேன். இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் நீள நீளமாக நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கும்பொழுது ரொம்ப சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வெந்து மசஞ்சு வதங்கி வந்துடும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வடிச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் அரிசி எடுத்து சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இந்த சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ஒரு ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கவே எடுக்காது. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும், சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அந்த 4 ரெசிபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா போதும், எவ்வளோ நேரம் ஆனாலும் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எடுத்துருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் கடாயில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட 4-5 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கை நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இது. இதில் எல்லா மசாலுமே நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பொரியலுக்கு சேர்க்கும் பொழுது வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம், வெறும் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னாலே போதும், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். 1/4 பாகத்துக்கு உருளைக்கிழங்கை வதக்கியாச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சைமணம் போயிட்டு கொஞ்சம் வெந்ததுன்னா போதும், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கை கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப அதிக டைம் எடுக்காது. நல்லா டேஸ்டியாக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு.